சீர்காழி அருகே கடந்த மாதத்தில் கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் சென்றவரின் உடலை காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதலையை கண்டு அச்சம் ஏற்பட்டதால் தேடும் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சந்தப்படுகை கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் என்ற கூலி தொழிலாளி கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி அடித்துச் செல்லப்பட்டு மாயமானார். கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்ததால் மாரியப்பன் உடலை தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டு வந்தது. வெள்ளப்பெருக்கு தற்போது குறைந்துள்ளதால் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான மாரியப்பன் உடல் இன்று கொள்ளிடம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் இளைஞர்கள் உதவியுடன் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது கொள்ளிடம் ஆற்றின் கரையில் முதலை நடமாட்டத்தைக் கண்டு தேடும் பணியில் ஈடுபட்டவர்கள் பதட்டத்துடன் பாதியில் திரும்பினர். முதலை நடமாட்டம் வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் விரைந்து முதலைகளை பிடிக்க திட்டமிட்டு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.